தமிழகத்தில் பள்ளிகளில் கொரோனா தொற்று அதிகமானால் பள்ளிகள் மூடப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை அரங்கநாதன் மேம்பாலத்துக்கு அருகே சாலையோர பூங்கா அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் மொத்தமாக 3,59,31,677 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் 44 விழுக்காடு பேருக்கு முதல் டோஸ் தடுப்பூசியும் 15 விழுக்காடு பேருக்கு இரண்டாம் டோஸ் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் வருகின்ற 12ஆம் நாள் மெகா தடுப்பூசி முகாம் மூலம் 20 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறிய அவர் அதற்காக கூடுதலாக தடுப்பூசி ஒதுக்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பள்ளிகளில் கொரோனா பாதிப்பு அதிகமானால் பள்ளிகளை மூடுவதற்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எந்தெந்த பள்ளிகளில் இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டதோ அந்த பள்ளிகளுக்கு உடனடியாக சீல் வச்சு அந்த சானிடைஸ் பண்றது, அந்த விதிமுறைகளை கடைபிடிப்பது, அதே போல ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு யாருக்கு பாசிட்டிவ் வந்ததோ அவர்களுக்கு அந்த மருத்துவ உதவிகளை செய்வது, அவர்கள் தொடர்புடையவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளை செய்வது, அந்த வீடுகளுக்கு தேவையான அந்த மருத்துவ உதவிகளை செய்வது போன்ற பல்வேறு இல்லை இப்போ பண்ண போகிறோம். எல்லா ஸ்கூல்லையுமே பண்ண சொல்லியிருக்கு, எல்லா ஸ்கூல்லையுமே ரேண்டம் டெஸ்ட்டும் பண்ண சொல்லியிருக்கு.